எல்லை மூறும் சர்வதேசம் இருண்ட யுகத்தை நோக்கி நகரும் இலங்கை தேரர் எச்சரிக்கை. விரைவில் அரிசி சீமெந்து தட்டுப்பாட்டுக்கு தீர்வு. அடித்துக் கொல்லப்பட்ட மூன்று பிள்ளைகளின் தாய் சம்பவ இடத்துக்கு விரைந்த தடயவியல் காவல்துறை. பாடசாலை மாணவர்களால் ஏற்பட போகும் ஆபத்து. இலங்கையில் இரண்டு கோவிட் தடுப்பூசிகளும் செலுத்திய 700 பேர் மரணம். தீர்மானம் எடுக்கும் கோட்டாவும் பசிலும் அழிந்து வரும் அரசாங்கம் கடுமையான எச்சரிக்கை. தென்னிலங்கையில் பதிவாகிய பாரிய வெடிப்பு காரணம் வெளியானது. 6 வருடங்களுக்குள் பயணப்பொதிகளில் இருந்து மீட்கப்பட்ட 3வது பெண்ணின் சடலம் விசாரணை தொடர்கிறது. வளமைக்கு திரும்பியுள்ள புகையிரத சேவைகள். நாட்டின் உள்ளக விவகாரங்களில் சர்வதேசத்தின் தலையீடு என்பது எல்லை கடந்து சென்றுள்ளது. இவ்வாறான நிலையில் இனங்களுக்கிடையில் தேசிய நலனகம் கட்டியெழுப்பப்படாவிடின் நாட்டின் எதிர்காலம் இருண்ட யுகத்தை நோக்கி செல்லும் என்பதில் ஆச்சரியமில்லை என அஸ்கரிய பீடத்தின் அனுநாயக்க ஸ்ரீ மெதகம தம்மாததேர் தெரிவித்துள்ளார். குறுகிய நோக்கத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் மதங்களுக்கிடையில் முரண்பாட்டை தோற்றுவிக்க முயற்சிக்கின்றார்கள். அரசியல்வாதிகள் அதனை சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், நாட்டின் பல்லின சமூகத்தினர் வாழ்கின்றனர். இருப்பினும் இன நல்லிணக்கம் இதுவரையில் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளதாக காணப்படுகிறது. கடந்த காலங்களில் இனங்களுக்கிடையில் இடம்பெற்ற முரண்பாடுகளினால் ஒரு தரப்பினர் பயன்பெற்றுக் கொண்டதனை பல்வேறு சம்பவங்கள் ஊடாக அறிய முடிகிறது. நாட்டின் உள்ளக விவகாரங்களில் சர்வதேசத்தின் தலையீடு எல்லை கடந்து சென்றுள்ளது. இவ்வாறான நிலையில் இனங்களுக்கிடையில் தேசிய நல்லிணக்கம் கட்டியெழுப்பப்படாவிடின் நாட்டின் எதிர்காலம் இரண்ட யுகத்தை செல்லும் என்பதில் ஆச்சரியமில்லை. அரிசி மற்றும் சீமெந்து தட்டுப்பாட்டுக்கு அடுத்த 2 வாரங்களுக்குள் தீர்வை பெற்றுத் தருவதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார். இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ அரிசிக்கு விதிக்கப்பட்டிருந்த 65 ரூபாய் விஷேட பண்ட தீர்வை வரியை 25% குறைத்து தனியார் துறைசார் எந்தவொரு தரப்பினருக்கும் அரிசியை இறக்குமதி செய்ய நிதியமைச்சர் இடமளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சந்தையில் அரிசி விலையை குறைப்பதற்கு இதனூடாக எதிர்பார்க்கப்படுவதாகவும் அதன்படி 1 வாரங்கள் ஆகும்போது தட்டுப்பாடின்றி அரிசி விநியோகிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதேநேரம் அடுத்த வாரம் முதல் தட்டுப்பாடின்றி சீமெந்தை இறக்குமதி செய்ய இடமளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், துறைமுகத்தில் தேங்கியுள்ள கொள்கலன்களை விடுவிப்பதற்கான டாலர் ஒதுக்கத்தை வழங்கவும் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். வட்டவளை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட வட்டவளை மவுஞ்சின் தோட்டத்தில் 3 பிள்ளைகளின் தாய் பொல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இச்சம்பவம் நேற்றிரவு 8 மணி அளவில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், அயல் குடும்பத்திற்கும் தனது குடும்பத்திற்கும் ஏற்பட்ட கைகலப்பை விளக்குவதற்கு சென்ற தாயே இவ்வாறு பொல்லால் அடிபட்டு இறந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் 3 பிள்ளைகளின் தாயான சந்திரசேகரன் கலாதேவி, வயது 57 என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வட்டவளை காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்த பெண்ணின் சடலம் வட்டவளை வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் நீதிமன்றத்தின் நீதவான் மரண விசாரணைகளின் பின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை ஹட்டன் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோவிட் நோய் அறிகுறிகள் அற்ற தொற்றாளர்கள் அதிகமானோர் சமூகத்தில் காண முடிவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் ருஷான் பெல்லன தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பாடசாலை மாணவர்களுக்கு முழுமையாக தடுப்பூசி செலுத்தாமல் ஏனைய வகுப்புகளை திறப்பது மீண்டும் நாட்டினுள் கோவிட் தொற்று பரவுவதற்கு காரணமாக இருக்கும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த கால பகுதியை ஒப்பிடும்போது கோவிட் நோயாளர்களிடையே குறைவான நிலை காணப்படுகின்ற போதிலும் இந்த நிலைமை மிகவும் ஆபத்தென அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் பாரிய அளவிலான மக்கள் தடுப்பூசி செலுத்தியுள்ள போதிலும் அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தவில்லை. இதனால் அனைத்து வகுப்புகளையும் ஆரம்பிப்பதற்கு முன்னர் சுகாதார வழிகாட்டல்களை கடுமையாக்க வேண்டும் எனவும் பரவலான கோவிட் சோதனைகளை நாடு முழுவதும் மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
இலங்கையில் கோவிட் இறப்புகள் பற்றிய கணக்கெடுப்பில் இரண்டு தடுப்பூசிகளையும் பெற்ற 700க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என்று தெரியவந்துள்ளது. செப்டம்பர் மாதம் வரையில் ஏற்பட்ட மொத்த கோவிட் இறப்புகள் தொடர்பில் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சுவாச பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் ஆசா சமரநாயக்க தெரிவித்துள்ளார். செப்டம்பர் நடுப்பகுதியில் 11,669 மரணங்கள் தொடர்பில் கணக்கெடுக்கப்பட்டன. இதில் 714 பேருக்கு இரண்டு தடுப்பூசிகளும் போடப்பட்டமை தெரியவந்துள்ளது. இது 6.01 வீதமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களுக்கு பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் காணப்பட்டன. தொற்றா நோய் உள்ளவர்கள் தடுப்பூசிகளை பெற்ற போதிலும் உடல்நல பாதிப்புக்குள்ளாகியிருந்தனர். இதனாலேயே மரணங்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் 11 கூட்டணி கட்சிகள் மிக விரைவில் அரசாங்கத்திலிருந்து விலக நேரிடும் என அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டங்கள் கூட்டணியில் இருக்கும் சகோதர கட்சிகளுக்கு பொருத்தம் இல்லாமல் இருப்பதே இதற்கு காரணம் எனவும் அவர் கூறியுள்ளார். அரசாங்கம் ஒரு வழியிலும் கூட்டணியில் இருக்கும் சகோதர கட்சிகள் அதற்கு முற்றிலும் புறம்பான தேசியவாத இடதுசாரி வழியிலும் பயணிக்கின்றன. இந்த இரண்டு வழிபாதைகளும் ஒன்றுடன் ஒன்று பொருந்தாதவை. அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வரும்போது மக்கள் கொண்டிருந்த எதிர்பார்ப்புகளை அரசாங்கம் அளித்து வருகின்றது. அரசாங்கத்தில் அங்கம் வகித்துக் கொண்ட வேறு நிலைப்பாட்டை கொண்டிருப்பது எதிராக செயல்படுவதாக அமையாது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் செயற்பாட்டு ரீதியான பாத்திரத்தை வகிக்கவில்லை. அரசாங்கத்தில் அனைத்து தீர்மானங்களையும் ஜனாதிபதியும் நிதியமைச்சர் ஃபசல் ராஜபக்சவுமே எடுக்கின்றனர் எனவும் வாசுதேவ நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். இணையதள வலையொலி தளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். தென்னிலங்கை பகுதியான மாத்தறை வெலிகம கபரதொட்ட ஆரியவத்த பகுதியிலுள்ள சுற்றுலா விடுதியொன்றில் நேற்றைய தினம் பாரிய வெடிப்பு இடம்பெற்றிருந்த நிலையில் இது தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவிக்கையில், குறித்த வெடிப்பு சம்பவம் அதிக சக்தி வாய்ந்த வெடிமருந்து அல்லது வேறு ஏதேனும் வெடிமருந்துகளால் ஏற்பட்ட வெடிப்பு அல்ல என அரசாங்க பகுப்பாய்வாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். கடந்த 6 வருடங்களுக்குள் பயணப்பகுதிக்குள் இருந்து மீட்கப்பட்ட 3வது பெண்ணின் மரணம் தொடர்பில் புதிய தகவல்கள் இல்லை என்றும் இலங்கையின் காவல்துறை தெரிவித்துள்ளது. கொழும்பின் புறநகர் சபகஸ்கந்தையில் நேற்று பயணப்பகுதியில் இருந்து மீட்கப்பட்ட பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது. ஏற்கனவே 2015 ஜூலை 30 பயணப்பகுதிக்குள் இருந்து பெண்ணொருவரின் உடலம் புறக்கோட்டை பேருந்து தரப்பிடத்தில் இருந்து மீட்கப்பட்டது. இதற்கு காரணமானவர்கள் கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து இந்த வருடம் மார்ச் 1 கொழும்பு புறக்கோட்டை டேம் வீதியில் பயணப்பகுதியில் இருந்து பெண்ணொருவரின் உடலும் மீட்கப்பட்டது. இதற்கு காரணமானவர் கண்டறியப்பட்ட நிலையில் அவர் தமது உயிரை தாமே போக்கிக் கொண்டார். இந்த நிலையில் நேற்று சடலமாக மீட்கப்பட்ட பெண் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக காவல்துறையின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். சபகஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு அருகிலுள்ள குப்பை மேட்டிலிருந்தே இந்த பயணப்பகுதி கண்டுபிடிக்கப்பட்டு பெண்ணின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. நாட்டில் புகையிரத போக்குவரத்து சேவை வளமக்கி திரும்பியுள்ளதாக புகையிரத திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தம்பிக்க ஜாசுந்தர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதனை தொடர்ந்து இவ்வாறு புகையிரத சேவைகள் வளமக்கி திரும்பியுள்ளன. மாகாணங்களுக்கு இடையிலான மற்றும் தூர இடங்களுக்கான புகையிரத சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் இடையிலான புகையிரத சேவையை ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு புகையிரத பயணங்களுக்கான நேர சூசிகை தயாரிக்கப்படும். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மேலும் புகையிரதங்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. நெரிசலை தவிர்ப்பதற்கு தேவையான வகையில் சேவைகளை அதிகரிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். எல்லை கூறும் சர்வதேசம் இருண்ட யுகத்தை நோக்கி நகரும் இலங்கை தேரர் எச்சரிக்கை. விரைவில் அரிசி சீமெந்து தட்டுப்பாட்டுக்கு தீர்வு. அடித்துக் கொல்லப்பட்ட 3 பிள்ளைகளின் தாய் சம்பவ இடத்துக்கு விரைந்த தடயவியல் காவல்துறை. பாடசாலை மாணவர்களால் ஏற்பட போகும் ஆபத்து. இலங்கையில் 2 கோவிட் தடுப்பூசிகளும் செலுத்திய 700 பேர் மரணம். தீர்மானம் எடுக்கும் கோட்டாவும் பசிலும் அழிந்து வரும் அரசாங்கம் கடுமையான எச்சரிக்கை. தென்னிலங்கையில் பதிவாகிய பாரிய வெடிப்பு காரணம் வெளியானது. 6 வருடங்களுக்குள் பயணப்பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்ட 3வது பெண்ணின் சடலம் விசாரணை தொடர்கிறது.
வளமைக்கு திரும்பியுள்ள புகையிரத சேவைகள்.